டிஆர்பி லேட்டஸ்ட் செய்திகள். பள்ளிகளில் ஆசிரியர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். ராமதாஸ். ஜனவரி 11 வெளியான தகவல். அரசு பள்ளிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் ஆசிரியர்களின் எண்ணிக்கையை தமிழக அரசு அதிகரிக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் வியாழக்கிழமை வெளியிட்ட அறிக்கை. தமிழகத்தில் 2024 ஆண்டில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் அரசு பள்ளிகளுக்கு 1966 புதிய ஆசிரியர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் ஒவ்வொரு மாதமும் பெருமளவிலான ஆசிரியர்கள் ஓய்வு பெற்று வருகின்றனர். அதனால் ஒவ்வொரு ஆண்டும் காலிப்பிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். 10 ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படாத நிலையில் கடந்த ஆண்டில் 6553 இருந்த காலி இடங்களின் எண்ணிக்கை 8643 அதிகரித்திருப்பதாக தமிழக அரசே ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த நிலையில் 1966 ஆசிரியர்களை மட்டுமே தேர்ந்தெடுப்பது போதுமானதல்ல. மிக குறைந்த எண்ணிக்கையில் ஆசிரியர்களை நியமிப்பதால் அரசு பள்ளிகளில் கல்வித்தரம் மேலும் குறையுமே தவிர கூடாது என்பது தமிழக அரசு உணர வேண்டும். பள்ளிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் ஆசிரியர்களின் எண்ணிக்கையை தமிழக அரசு பெருமளவில் அதிகரிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் ராமதாஸ். இதை போன்ற டிஆர்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.